மாற்கு சுவிசேஷம் 4:35 வாசிப்போம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவின் ஒரு அழைப்பு இங்கே துணிக்கிறதை பார்க்கின்றோம். அவர் தமது சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்று அவருடன் கூட அவருடைய சீஷர்கள் படவிலே ஏறினார்கள். அவிதமாய் அழைப்பு பெற்று யாத்திரை புறப்பட்ட அந்த தேவ ஜனம், அழைப்பு பெற்று புறப்பட்ட தேவ ஜனம், அவர்களுடைய தொடர்ந்துள்ள பயணத்தை நாம் பார்க்கையிலே, அவர்கள் சிறிது தூரம் யாத்திரை செய்து வந்த பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று படிக்கின்றோம். அழைக்கப்பட்டு புறப்பட்ட தேவ ஜனத்தினுடைய பயணத்திலே வாழ்விலே திடீரென்று சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் எழுந்து எல்லாரும் கமிழ்ந்து அழிந்து போகத்தக்கதான சூழ்நிலை நெருக்கடி அவர்களுக்கு உண்டாயிற்று. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர்களுடன் படவில் இருந்தார். ஆனால் அவர் நித்திரையாக இருந்தார். ஆகையினாலே இவர்கள் மிகவும் தத்தளித்து கலங்கி போனார்கள். கடைசியாக அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது இயேசுவானவர் எழுந்து, இறையாதே, அமைதலா இரு என்று காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்தார். அப்பொழுது அவைகள் அமைதலாகிவிட்டன. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு அவைகள் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து காற்றும் கடலும் அமர்ந்து விட்டன. அழைக்கப்பட்டு புறப்பட்ட தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்ல வருவது என்னவென்றால், அழைக்கப்பட்டு புறப்பட்டு சென்ற அல்லது அழைக்கப்பட்டு அவருக்கு பின்னே புறப்பட்டு வந்த தேவ ஜனத்திற்கு தேவன் முழு பாதுகாவல் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அதைத்தான் நான் சொல்லும்படி வருகிறேன். தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். தேவனால் அழைக்கப்பட்டு அதை விசுவாசித்து ஏற்றெடுத்து கீழ்ப்படிந்து புறப்பட்டதான தேவ ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு முடிந்து போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. அதற்கு இந்த நிகழ்வு ஒரு சரியான ஒரு காரணமாக நமக்கு முன்னால் இருக்கின்றது. இங்கே ரெண்டு காரியத்தை நான் இடையிலே சொல்லிவிட்டு தொடர விரும்புகின்றேன். யாருக்கு கொந்தளிப்புகள், யாருக்கு போராட்டங்கள்? மார்க்கு சுவிசேஷம் 6:51 ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வாசியுங்கள். அவர் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சமயத்தில் படகிலே அவர்களோடு இல்லை. சீஷர்கள் தனிமையாய் படவிலே புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்தார். பிற்பாடு வாசித்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அங்கே சீஷர்கள் இருந்த படவில் இயேசு ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இல்லாத காரணத்தினால், இயேசு அவர்களோடு கூட இல்லாத காரணத்தினால் அந்த படகு தத்தளிப்புக்குள்ளாயிருக்கிறது. ஆனால் அந்த வேளையில் இயேசு வந்தார். இயேசு அந்த படகில் ஏறின உடனே அந்த படகில் அமைதல் வந்தது. சில வேளை நமது வாழ்வில் இயேசு இல்லாத ஒரு வெறுமை நிலை இருக்கும் என்றால் அங்கே இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்க வேண்டும். அவரை இதயம் திறந்து நமது வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நம்முடைய வாழ்க்கை படகிலே ஏறின உடனே நம்முடைய வாழ்க்கையிலே அமைதல் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. எனவே இதுவரை இயேசு கிறிஸ்துவை
உங்கள் வாழ்வில் சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கொந்தளிப்புகள் மாறிப்போக வேண்டுமென்றால், பிரச்சனைகள் அகல வேண்டுமென்றால், சமாதானம் வர வேண்டுமென்றால், நீங்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அழைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள், வருந்தி அழைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்வில் வரும் பொழுது உங்களுக்கு நல்ல சமாதானமும் அமைதலும் கிடைக்கும். ரெண்டாவது, ஏற்கனவே படித்த சம்பவத்திலே இயேசு அவர்களுடைய படவில் தான் இருந்தார். அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு கொந்தளிப்பு வந்தது. அதன் காரணம் என்னவாக இருக்கும்? அங்கே இயேசு கிறிஸ்து செயல்படவில்லை, அவர் நித்திரையாக இருந்தார் என்று நாம் படிக்கின்றோம். நித்திரையாக இருந்தார். சிலருடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இயேசுவுடன் கூட அவர்கள் தங்கள் வாழ்வின் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறதில்லை. இயேசுவுக்கு தங்கள் வாழ்வில் கிரியை செய்வதற்கு இடம் கொடுப்பதில்லை. இயேசுவை அங்கே ஒரு இடத்திலே உட்கார வைத்துவிட்டு தங்கள் வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்கள் மனம் போல காரியங்களை செய்வார்கள். இயேசுவோடு பேசுகிறதான ஜப வாழ்க்கை இல்லை. இயேசுடைய வார்த்தைகளை கேட்கிறதான வேத தியானம் இல்லை. இயேசுவை ஆராதிக்கின்ற அனுபவங்கள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுதும் இயேசு படவிலேயே இருந்தும், இயேசு நம் வாழ்விலேயே இருந்தும் கூட சில கொந்தளிப்புகள் எழும்புவதற்கு வாய்ப்பும் உள்ளது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை எழும்புவதற்காக, அவர் எழும்புவதற்காக அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் எழும்பி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, அவர் செயல்படும் பொழுது, நிச்சயமாய் அந்த கொந்தளிப்புகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் அவைகள் ஒன்றுமில்லாமல் அமைதியாகிவிடும். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு தத்தளிப்பா, அல்லது இயேசு உங்கள் வாழ்வில் இருந்தும் அவருக்கு நீங்கள் இடமளிக்காத காரணத்தினாலே சற்று நீங்கள் நிர்விசாரத்தோடோ அசதியோடோ, அல்லது சற்று இயேசுவை விட்டு வழிவிலகின அனுபவங்களிலோ இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு கொந்தளிப்புகள் வந்திருக்கிறதா? இரண்டா இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு நமக்கு உதவி செய்வார். ஆமென். அதிலும் குறிப்பாக அவர் உங்களை அழைத்திருக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவருடைய அழைப்பிலேயே அவர் சொல்லுகிறார், இளைப்பாறுதல் தருவேன், வாருங்கள். அமைதலற்ற வாழ்க்கை செய்கிறவர்களே, டென்ஷன் டென்ஷன் என்று எப்பொழுதும் மன உளைச்சலோடு காணப்படுகிறவர்களே, பலவித பாரங்களை சுமந்து ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இல்லாதபடிக்கு உங்கள் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்று யார் இப்படிப்பட்ட ஒரு தத்தளிப்பின் நிலைமையில் இங்கே வந்திருக்கிறீர்கள், ஒரு கொந்தளிப்பின் நிலையிலே வந்திருக்கிறீர்கள், வாழ்விலே சமாதானம் இல்லையே, பணத்தை சம்பாதிக்கிறேன் ஆனால் நிம்மதி இல்லையே, எனக்கு வேலை இருக்கிறது, வீடு இருக்கிறது, எனக்கு குடும்பம் இருக்கிறது, மற்றுள்ள பல சௌகரியங்கள் எனக்கு இருக்கின்றது, சிலரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இல்லாத பல பாக்கியங்கள் என்னிடத்தில் இருக்கின்றது, ஆனாலுமோ என் வாழ்வில் ஒரு நிம்மதி இல்லையே, இரவு படுத்தால் எனக்கு நித்திரை இல்லையே, வெளியே போனால் ஒரு அமைதல் இல்லையே, ஒரு நபர்களோடு அமைதலாய் பேச என்னால் முடியவில்லையே, என் வாழ்வே கொந்தளிப்பு, என் இருதயமே தத்தளிப்பு என்று சொல்லுகிற வேதனையோடு கூட ஒரு அமைதலற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த அழைப்புக்கு நேராய் புறப்பட்டு வருவீர்கள் என்றால் உங்களுக்கு முழு பாதுகாவல் தர, அமைதல் தர, இளைப்பாறுதல் தர இயேசு இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே நான் தொடர்கிறேன். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அந்த அழைப்பை பெற்று புறப்பட்டு வந்த தேவ ஜனம், அவர்களை கர்த்தர் இந்த இயற்கை சீற்றத்திற்கு இரையாய் கொடாதபடிக்கு, காற்றுக்கும் கடலுக்கும் விருப்பத்துக்கு அவர் ஒப்பு கொடாதபடிக்கு அவர்களுக்காக அவர் எழும்பினார். அவர்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி முழு பாதுகாவலை இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அழைக்கப்பட்டு அந்த அழைப்பிலே புறப்பட்டு வந்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஒரு பொழுதும் பயப்படாதிருங்கள். ஒரு பொழுதும் நீங்கள் தத்தளிக்க தேவையில்லை.
அந்த சூழ்நிலைகளின் நடுவிலே இயேசு நிச்சயம் உங்களுக்காக எழும்புவார். இயேசு உங்களுக்காக எழும்புவார். உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற காற்றும் கடலும் கட்டாயமாய் அமர்ந்து போகும். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? Glory Jesus. இயேசு எழும்பும் பொழுது எல்லா கொந்தளிப்போம் அப்படியே அடங்கி போவோம். சீஷர்கள் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க அளவிலே அற்புதம் நடந்தது. ஒரு இமைப்பொழுதில் அற்புதம் நடந்தது. கொந்தளிப்புகள் மாறினது. படகினுடைய எல்லா தத்தளிப்புகள் மாறினது. சீஷர்களுடைய மன கொந்தளிப்புகளும் அடங்கிவிட்டன. இன்றைக்கு உங்களுக்கு இதை செய்யும்படிக்கு தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே எழுந்தருளி உலாவி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளே, நான் அழைத்த பொழுது நீ என்னிடமாய் புறப்பட்டு வந்தாய். நான் உன்னை கனம் பண்ணுவேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். கொந்தளிப்புகளை அடக்கி உன் வாழ்வில் ஒரு அமைதல் தருவேன் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு வைராக்கியம் கொண்டவராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்று சபை நடுவில் உலாவி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவையே உங்கள் சிந்தனைகள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கட்டும். நான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மனக்கண்கள் இந்த இயேசுநாதரை காணட்டும். உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் இந்த இயேசுவுக்கு நேரம் திருப்பப்பட்டிருக்கட்டும். இன்று பகல் வேளையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கொந்தளிப்புகளை அடக்குகிறவராய், உனக்கு பாதுகாவல் கொடுக்கிறவராய் இங்கே உலாவி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் தேவ ஜனத்துக்கு எதிரான கொந்தளிப்புகளை அடக்கினார். ஏசாயா தீர்க்க தரிசனம் 59:19 இரண்டாவது பகுதியை தயவாய் வாசியுங்கள். ஏசாயா 59:19. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த வசனத்துக்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமேன், ஆமேன். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு எதிராய் கொடியேற்றுவார். அன்பானவர்களே, இந்த கொந்தளிப்புகள் சத்துருவினிடத்திலிருந்து வருகிறது. எப்படி அன்றைக்கு இந்த வெள்ளம் அப்படியே கடல் கொந்தளித்து சீஷர்களை முழுவதும் அமழ்த்தி போடுவது போல காணப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு பொல்லாத சாத்தானுடைய ஆவிகள் அப்படியே கொந்தளித்து நிற்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே அவ்வளவு கொந்தளிப்புகள் இருக்கிறது. எப்பொழுது விழுங்கி விடுவானோ என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பெரும் கடலுடைய கொந்தளிப்பு நடுவில் ஒரு சிறு படகு மாட்டிக்கொண்டால் நிலைமை என்னவா இருக்கும்? அது போன்ற ஒரு நிலையில் தான் பயங்கரமான பிசாசின் ஆவிகளுடைய சீற்றங்கள், எங்கு திரும்பினாலும் இந்த பொல்லாத போராட்டங்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவிலே தேவ ஜனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். தேவ ஜனங்கள் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறோம். எழுத்தின்படி தேவனை ஆராதிக்கின்ற பிள்ளைகளுக்கு எதிராக இத்தனை சீற்றங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கு திரும்பினாலும் போராட்டங்கள், போராட்டங்கள். ஆராதனை செய்யாதே, ஜபத்தை நிறுத்து, இந்த இடத்திலே கன்வென்ஷன் நடத்தாதே என்று சொல்லி சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் மட்டுமல்ல, நமக்கு சுதந்திரத்தை, நம்முடைய உரிமையை நமக்கு வழங்க வேண்டிய அதிகாரிகளும் கூட இன்றைக்கு நிறுத்து, நடத்தாதே என்று சொல்லுகிற அத்தனை பயங்கரத்துக்குள் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கும் சுவிசேஷத்திற்கும் பகைஞனாக இருக்கின்ற சாத்தான் என்று சொல்லுகிற அந்த பொல்லாத அந்த அவனுடைய ஆவிகள் இன்றைக்கு மறைமுகமாய் நின்று பயங்கரமாய் கொந்தளித்து கொண்டிருப்பது இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவ்விதமான ஒரு கொந்தளிப்பின் நடுவிலே இன்றைக்கு தேவ ஜனங்கள் ஒரு சிறு படகில் அன்றைக்கு சீடர்கள் இருந்தது போல இருக்கிறார்கள். காரணம் என்ன? இயேசு நித்திரையாய் இருக்கிறார். இயேசு நித்திரையாய் இருக்கிறார். இயேசு ஏன் நித்திரை பண்ணினார்? நாம் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருந்தால் அவர் நித்திரை பண்ணியிருக்க மாட்டார். அவருடைய அவருக்கு சில கிரியைகள் செய்யும்படி அங்கே இடம் இருந்திருந்தால் அவர் நிச்சயம் தூங்க மாட்டார். இயேசு தூக்கத்தை விரும்புகிறவர் அல்ல, தூக்கத்துக்காக சமயம் தேடுகிறவர் அல்ல இயேசு. அவர் வேறு ஒரு காரியமும் அங்கே இல்லை, சற்று ரெஸ்ட் எடுப்போம் என்றுதான் அவர் கண்களை மூடி சற்று அயர்ந்தார். இந்த சீடர்கள் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள் என்றால் நீ என்னிடத்தில் இப்பொழுது பேசாதே, நான் தூங்க போகிறேன் என்று இயேசு நிச்சயம் சொல்லி இருக்க மாட்டார். இவர்கள் ஒருவரும் பேசவில்லை.
இவர்கள் பேசவில்லை என்றால் இவர்கள் ஜெபம் பண்ணவில்லை. அன்றைக்கு நேரடியாய் பேசினார்கள். இன்றைக்கு அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனபடியினால்தான் சபையிலே தொடர்ந்து ஜெபங்கள் நடைபெற வேண்டும். சபைகளிலே தொடர்ந்து 24 மணி நேரமும் ஜெபதூபங்கள் எழும்ப வேண்டும். தொடர் சங்கிலி ஜெபங்கள் நடக்க வேண்டும். சபைகளிலே பலவிதமான ஜெபங்கள் நடக்க வேண்டும். வந்து வந்து சபையிலே ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது சபையில் மட்டுமல்ல நம்முடைய வீடுகளிலும், சபையில் வர முடியாத நேரங்களில் வீடுகளிலே ஜெபிக்க வேண்டும். எங்கும் ஜெபம் எழும்பும் பொழுது இயேசு அமர்ந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. அவரும் நம்மிடத்தில் சொன்னார், நான் எருசலேமை பூமியில் புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் என்னை அமர்ந்திருக்க ஒட்டாதிருங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கன்னு இயேசு சொல்லல. என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்படித்தான் இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்கள் எனக்கு ரெஸ்ட் கொடுக்காதிருங்கள், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள், என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருங்கள், என்னை போட்டு அலட்டி கொண்டிருங்கள். எதற்காக அலட்ட வேண்டும்? அந்த ஆத்மாவை ரட்சியும், இந்த ஆத்மாவை ரட்சியும் என்று அவரை போட்டு அலட்டி கொண்டிருக்க வேண்டும். அந்த கிராமத்தை சந்தியும், இந்த தெருவை சந்தியும், அந்த வீட்டை சந்தியும் என்று சொல்லி ஜெபித்து அவரை போட்டு அலட்டி கொண்டிருக்கணும். அவருக்கு எப்பவும் வேலை செய்யறதுக்காக, அவருடைய கிரியை செய்வதற்காக அவரை அலட்டி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதிகாரிகளுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறார், அப்பொழுதுதான் நீங்க சமாதானமாய் வாசம் பண்ண முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை சந்தியும், அவர்களை சந்தியும் என்று அவர்களுக்கு வேண்டிய கிருபையை கொடும், ஞானத்தை கொடும், நேர்த்தியாய் செயல்பட உதவி செய்யும் என்றெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். இப்படி நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கும் என்றால் அந்த தேவ ஜனங்கள் கூட்டத்திலே அவருக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது, அவர் தூங்க மாட்டார், நித்திரை செய்ய முடியாது, அங்கே கொந்தளிப்பு எழும்பவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொந்தளிப்பு எழும்பினாலும் பயப்பட தேவையில்லை, இயேசு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. ஆனா ஒரு தைரியம், கொந்தளிப்புகள் வந்து விட்டாலும் இயேசு நம்மோடு இருக்கிறதுனால நிச்சயமாய் படகு கவலை போகிறது இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இருக்கிறாரே, இயேசுவை அழிக்க முடியுமா சாத்தானுக்கு? இயேசுவை கவிழ்க்க முடியுமா கொந்தளிப்புக்கு? நிச்சயமா முடியாது. ஆனால் நான் ஒருபொழுதும் கவிழ்க்கப்பட போகிறதில்லை. ஆனால் இந்த கொந்தளிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க தொடங்க வேண்டும். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு ஒரு பெரிய ஒரு கேரண்டி இருக்கிறது, நீ கவிழ்க்கப்பட மாட்டாய், நீ தேவனுடைய ஜனம். தேவனுடைய ஜனத்தை ஒருபோதும் அவர் சாத்தானுடைய கையிலே, அந்தகார ஆவிகளுடைய கையிலே விட்டு அழிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. சிறிது காலம் சில உபத்திரவங்களுக்கு ஒருவேளை அனுமதி கொடுப்பார், சில சோதனைகளுக்கும் சில போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்கலாம். எதற்காக? நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக, நாம் இன்னும் அவரை நோக்கி கூப்பிட செய்வதற்காக, நம்மை நம்முடைய ஸ்தானத்திலே எழுப்பி நிறுத்துவதற்காக, நம்முடைய குறைகள் அகற்றப்படுவதற்காக, நம்முடைய குறைகளை நமக்கு உணர வைப்பதற்காக சில வேளை சிறிது நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை மறுபடி சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. இமைப்பொழுது சில சோதனைகள், இமைப்பொழுது சில உபத்திரவங்கள், இதுக்கு தான் கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரே ஒழிய, அந்த சாத்தானுடைய இஷ்டம் நிறைவேறுவதற்கு தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. நாம் கவிழ்ந்து போகிறதற்கோ அழிந்து போகிறதற்கோ ஒரு பொழுதும் தேவ ஜனத்தை தேவன் ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறது இல்லை. இன்னும் சிலருடைய கொந்தளிப்புகள் என்ன தெரியுமா? துன்மார்க்கர்களுடைய கொந்தளிப்பு, பொல்லாதவர்களுடைய கொந்தளிப்புகள். அப்படியே கடல் கொந்தளித்து நிற்குமா போல மனிதர்கள் கூட்டம் கூடி இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும், இந்த தொழிலை அழிக்க வேண்டும், இந்த மனிதனை அழிக்க வேண்டும், இந்த சபை கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சிலர் எழும்புகிறார்கள். துன்மார்க்கர்கள், பொல்லாதவர்கள், பொல்லாத மனிதர்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சங்கீதம் 12:5 வாசிப்போம். 12 சங்கீதம் 5 வசனத்தை வாசியுங்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீரிருளுக்கு அவனை காத்து. ஏழைகள் மேல், எளியவர்கள் மேல் சீருகிறவனுக்கு அவனை காத்து, அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி இந்த வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் உள்ளத்திலே. ஹல்லேலூயா. ஏழைகள் பாழாக்கப்படுகிறார்கள், எளியவர்கள் பெருமூச்சுகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஆகையினால் நான் இப்பொழுது எழும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நான் இப்பொழுது எழும்புவேன். அந்த ஏழையின் மேல் சீறுகிறவனுக்கு விலக்கி அவனை காக்கும்படி நான் இப்பொழுது எழும்புவேன். தேவ ஜனங்கள் அவர்கள் நெருக்கப்படும் பொழுது, துன்மார்க்கர்களால், பொல்லாதவர்களால், பலவித வெறி பிடித்த ஜனங்களால், பலவித கோபம் பிடித்த ஜனங்களால், இன்றைக்கு சில குடும்பங்கள், சில தனி மனிதர்கள், சிலருடைய தொழில்கள், சில ஊழியங்கள், இவைகளெல்லாம் இன்றைக்கு நெருக்கத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒன்று, நீங்கள் அழைக்கப்பட்டு அழைப்பை ஏற்று புறப்பட்டு இயேசுவை பின்பற்றி வந்த ஜனம் என்றால், கட்டாயமாக இந்த சீறுகிறவனுடைய சீற்றம் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் தக்க சமயத்திலே கர்த்தர் எழும்புவார், அவனுடைய சீற்றத்துக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பார், அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவ ஜனங்களானால் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. சீறி வரட்டும், நாலு பக்கத்திலும் சீறி எழும்பட்டும், கூட்டம் கூடிக்கொண்டு சீறி எழும்பி வரட்டும், பொல்லாதவர்கள் கைகோர்த்து வரட்டும், நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. Praise the Lord, Praise the Lord. ஏழைகளுடைய ஒடுக்கப்படுதலை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எளியவன் விடுகிற பெருமூச்சுகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது எழும்புவேன் என்று சொல்லுகிறார். உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன். இந்த சீற்றங்களின் நடுவிலே அலைக்கழிக்கப்பட்டு கிடக்கிற உன்னை இனிமேல் நான் சுகமாய் தங்க பண்ணுவேன். சீரினவர்கள் ஓடுவார்கள், நீயோ சுகமாய் தங்கி கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இது. அன்பானவர்களே, இவ்விதமான நீதிகேடுகள், கொடுமைகள் நடக்கிறது. ஏழைகள் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். எதனாலே? அநீதினாலே, கொடுமையினாலே, பட்சபாதங்களினாலே, பலவிதமான கேடான காரியங்களினாலே, எவனோ ஒருவனுடைய பொல்லாத ஆசையினாலே, எவனோ ஒருவனுடைய சதி திட்டத்தினாலே, இவைகளினாலே இன்றைக்கு பாவப்பட்ட ஜனங்கள் கிடந்து நெருக்கப்பட்டு தவிக்கிறார்கள். எவனோ ஒருவனுடைய பெருமையினாலே, எவனோ ஒருவனுடைய பொறாமையினாலே, இப்படிப்பட்ட சில காரணங்கள், அவைகளினாலே இன்றைக்கு சீற்றங்கள், மனுஷனுடைய எதிர்ப்புகள், பயங்கரமான சீற்றங்கள் வந்திருக்கின்றன. இவைகள் நடுவிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி எழும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒன்றைத்தான் அதிகமாய் நினைத்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான் அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நான் அழைக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த அழைப்பை ஏற்று இயேசுவின் பின்னே வருகிறவன். ஹல்லேலூயா. அங்கதான் மேன்மை இருக்கிறது. அழைப்பு எல்லாருக்கும் வந்தது, ஆனால் நான் அழைப்பை ஏற்று இயேசுவின் பின்னே வந்தே. அந்த அதனால கர்த்தர் ஒரு பொழுதும் என்னை கைவிட மாட்டார். ஆமென். தேவ ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சியோன் சில வேளை நெருக்கத்துக்குள் ஆகிறது உண்டு. சியோன் என்பது தேவ ஜனத்தின் கூட்டம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சியோனுக்கு எதிராக பல்வேறு நிலைகளில் போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அருமையாய் சில ஆலோசனைகளை, சில தைரியங்களை சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஏசாயா 49 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 14 வசனத்திலிருந்து கவனியுங்கள். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். நல்லா கவனிங்க. சியோன் என்பது ஒரு ஜனக்கூட்டம். அது எந்த ஜனக்கூட்டம்? கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனக்கூட்டம், கர்த்தருடைய அழைப்பை ஏற்று கர்த்தருக்கு பின்னே வந்த ஜனக்கூட்டம். அவர்களுக்கு பேர் தான் என்னது? சியோன். அல்லேலூயா. அந்த சியோன் இப்ப என்ன சொல்லுகிறாளாம்? கர்த்தர் என்னை என்ன செய்துட்டார்? கைவிட்டார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இனி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை தயவாய் கவனியுங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீயோ, நான் உன்னை கைவிட்டேன் என்று சொல்லுகிறாய், உன்னை மறந்து விட்டேன் என்று சொல்லுகிறாய். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? நான் உன்னை பார்த்து, தேவ ஜனமே, நான் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? ஸ்திரீ, ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இறங்காமல் போனாலும் கூட நான் உன்மேல் இறங்குவேன். அல்லேலூயா.
உன் தாயினிடத்தில் கூட நீ ஒருவேளை ஏமாற்றத்தை பெறக்கூடும், ஆனால் என்னிடத்தில் ஒருபோதும் உனக்கு ஏமாற்றம் வருவதே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி அர்த்தம் என்ன? ஒரு தாய் நிச்சயம் தன் பிள்ளையை மறக்க மாட்டாள், ஒரு தாய் நிச்சயம் பிள்ளைக்கு இறங்காம இருக்க மாட்டார். அதனாலதான் தாயுடைய எக்ஸாம்பிளை தூக்கி வைத்தார். அந்த தாயே மறந்தாலும், மகனே மகளே நான் உன்னை மறக்க மாட்டேன், சியோனே நான் உன்னை கைவிட மாட்டேன், அதான் தேவன் சொல்லுகிற வார்த்தை. உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண் முன்னால் இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுதெல்லாம் பெரிய பாதுகாவல் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த காம்பவுண்ட்ல எல்லாம் நல்ல கேமராஸ் பிக்ஸ் பண்ணிடுவார்கள். நல்ல கேமராஸ் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி காம்பவுண்டை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார்கள். கேட்டுகள் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார்கள். யார் உள்ளே நுழைகிறார்கள், யார் எங்கே வருகிறார்கள் என்று சொல்லி நல்ல அதுக்குள்ள கேமராஸ் வைத்து அதுக்குள்ள டிவியில உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். கடைகளுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் இது மாதிரி வச்சிருப்பாங்க, எங்கெங்கேயோ ஒளிச்சு வச்சிருப்பாங்க சின்ன கேமராஸ். அது கண்ணுக்கு தெரியாதனா உள்ள போறது வர்றது எல்லாம் அது படம் பிடித்து அங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப கத்தர் சொல்றாரு, ஏன் கண்ணு முன்னால இருக்கு? உன்னுடைய மதில்கள், உன்னுடைய காம்பவுண்ட் எல்லாம் என்னுடைய கண் முன்னால இருக்கு, நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என் கண்ணு முன்னால இருக்கிறது. அவ்வளவு பாதுகாவலை சியோனுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சபைக்கு, தேவ ஜனங்களின் கூட்டத்திற்கு, தேவ ஜனங்கள் ஆராதிக்கிற இடங்களுக்கு, நாம் கூடி ஜபிக்கிற ஜபங்களுக்கெல்லாம் அந்த மதில்கள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்னதாக எப்பொழுதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களுக்கும் இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கூட்டம், அழைக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம், கட்டாயமாய் உங்கள் குடும்பத்தின் மதில்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபொழுதும் உங்களை மறப்பதில்லை, உங்களை கைவிடுவது இல்லை. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து கொள்வாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அழகாய் சொல்லுகிறார். உன் குமாரர் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள், ஆனால் உன்னை பாழாக்குகிற சிலர் உனக்குள்ளே குழப்பத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சியோனே, உன்னை பாழாக்குறவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள், உன் குமாரர் உன்னை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனங்களுக்குள்ளே கூட குளிநரிகள் சிறுநரிகள் தோட்டத்தை கெடுப்பது போல சில மாம்சத்துக்கு ஏதுவானவர்கள், சுயநலத்துக்கு ஏதுவானவர்கள் எங்கு பார்த்தாலும் சபைகளிலே கூடுகைகளிலே இதுதான் பிரச்சனை. ஆவிக்குரிய தன்மை இல்லாதவர்களால் பாழாக்கப்படுகிறது சியோன் சபைகள். சில சபைகளுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப சங்கடம். ஒரு சிலர் தங்கள் விருப்பத்திற்கு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரர்களுடைய குடும்பையை பிடித்து ஆட்டுகிறவர்களா இருக்கிறார்கள். அந்த சபைகள் வாழவே இல்லை, வளரவே இல்லை. எவ்வளவு சங்கடங்களை பார்க்கிறோம். சியோன் பாழாக்கப்படுகிறது. யார் நிமித்தம்? உள்ளே கிடக்கிற சில பாழாக்கிறவர்கள் நிமித்தம். தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரிகள் குளிநரிகள் என்று சொல்லப்படுகிறது போல மாம்சத்துக்கு ஏதுவானவர்கள், சுயநலத்துக்கு ஏதுவானவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், தெய்வீக வழியை அறியாதவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி நிலை அடையாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இருந்து சில இடங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உன் குமாரர் எல்லாம் தீவிரித்து உன்னிடத்தில் வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு என்ன செய்வார்கள், புறப்பட்டு போவார். அப்ப சியோனுக்கு இன்னும் குமாரர் குமாரத்திகள் உண்டு. அவர்கள் இன்னும் உள்ளே வரவில்லை. அவர்கள் எல்லாம் வர வேண்டும். அவர்கள் வரும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அப்பொழுது சொல்லுகிற, அவர்களை எல்லாம் நீ ஆபரணம் போல அணிந்து கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். சியோனுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, 25 வசனம் கடைசியில சொல்லுகிறார், உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்துக் கொள்வார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா நாம ஜெபம் பண்ணோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்துக் கொள்வார்.
உன்னுடைய வழக்காடுகிற பொல்லாத சத்துரு யாரா இருந்தாலும் அவர்களுடைய கர்த்தர் வழக்காடி பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வார். சியோனுக்கு பிள்ளைகள் வேண்டும், சியோன் வளர வேண்டும், சியோனுக்கு பிள்ளைகள் வந்து சேர்க்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ரட்சிக்க கூடாதபடிக்கு தீமை செய்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள், பொல்லாதவர்கள், பொல்லாதவைகள் எல்லாவற்றோடும் கர்த்தர் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் சொல்லுகிறார். ஹலெலூயா. எனவே சியோன் என்பது தேவ ஜனம். இந்த தேவ ஜனத்துக்கு நல்ல பாதுகாவல் உண்டு. இந்த தேவ ஜனத்தை ஒருவரும் சிதறடிக்கவோ கெடுக்கவோ எந்த காரியமும் செய்ய முடியாது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இஸ்ரவேல் என்கிற தேவ ஜனம் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அந்த ஜனங்களை மிக துன்புறுத்தி மிக கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவருடைய உபத்திரவங்கள் வர வர அதிகரித்து கொண்டு போனது, கொந்தளிப்புகள் மிக அதிகமாக இருந்தது. அந்த வேளையிலே யாத்ராகமம் 14:14 ஒருவர் வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் கர்த்தர். அப்போ சொன்ன வார்த்தை, நீங்க எல்லாம் ரொம்ப கொந்தளிப்புக்குள்ளே, ரொம்ப நெருக்கத்துக்குள்ளே கிடக்கிறீர்கள். உங்களால் இந்த எகிப்தியனை எதிர்த்து போராட முடியாது. அவ்வளவு அவர்கள் வலிமை பெற்றவர்களா இருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்குள்ளே நீங்க இருக்கிறீர்கள், அவருடைய அதிகாரத்துக்குள்ளே நீங்க இருக்கிறீர்கள். அவன் பார்வோனுடைய முழு அதிகாரம் அந்த நாட்டிலே இருக்கிறது. உங்களால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொன்னார், மோசே பார்த்து கொண்டு இருக்காதிருங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. புறப்பட்டு போனார்கள். செங்கடல் குறுக்கிட்டது, பார்வோனின் சேனை பின்னால் வந்து நெருக்கினது. இப்பொழுது அதிக நெருக்கம் உண்டாயிற்று, அதிக கொந்தளிப்பு உண்டாயிற்று. எகிப்துக்குள்ள இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வந்தால் செங்கடலினால் விழுங்கப்படுவோமா அல்லது பார்வோனுடைய சேனையினாலே விழுங்கப்படுவோமா? முன்னே போனாலும் ஆபத்து, பின்னே போனாலும் ஆபத்து, இருபக்கம் நெருக்கம், எப்பக்கம் நெருக்கம் என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே அழைக்கப்பட்டு புறப்பட்டு வந்த ஜனம் வைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மோசே மூலம் அனுப்பப்பட்ட தேவ அழைப்பை ஏற்று தைரியத்தோடு இந்த எகிப்தை விட்டு புறப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு ரெண்டு பக்கம் மகா கொடிய நெருக்கத்துக்குள்ளே வைக்கப்பட்டார்கள். நடந்தது என்ன? கர்த்தர் அவர்களுக்கு முன்னே கடந்து சென்றார். செங்கடலிலே அவர்கள் இறங்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்னே நடந்த தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னே நடந்தார். காரணம், பின்னே வருகிற எகிப்தியரின் சேனை இவர்களை நெருங்கி வந்துவிடாதபடி எகிப்தியரின் சேனைக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவிலே ஒரு பெரிய ஒரு பாதுகாவலராக கர்த்தருடைய தூதனானவர் நின்றார். அவர்களுக்கு பின்பக்கம் வருகிற அவர்களுக்கு இருளாக இருளையும் கலக்கத்தையும் கொடுத்தார். முன்னே போகிற இவர்களுக்கு வெளிச்சத்தையும் தெளிவான வழியையும் திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற அற்புதம், தேவ ஜனங்களை அழைக்கப்பட்டு புறப்பட்டு வருகிற தேவ ஜனங்களை செங்கடலிலே அமிழ்த்தி போடுகிற தேவன் அல்ல, பார்வோனுடைய சேனைக்கு ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல, அவர்களுக்கும் இவர்களுக்கும் நட்டு நின்று இவர்களை காப்பாற்றுகிற தெய்வம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை நல்ல நிலத்தின் விதைகளாய் உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? வரும் நாட்களில் இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக சில யுத்தங்களை செய்ய போகிறார். நீ தேவ ஜனமானால் இவட்கப்பட மாட்டாய். எஸ்தரின் புத்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, அவன் யூத குலமானால் நீ அவனுக்கு முன்பாய் தாழ்த்தப்படுவது நிச்சயம். ஆமானுக்கு சொல்லப்பட்டது, ஆமானே நீ யார்கிட்ட விளையாடுறான்னு தெரியாம விளையாடு, அவன் யூத குலம்ப்பா. யூத குலம்னா என்ன? குலப்பெருமை அல்ல, அவர்கள் தேவ ஜனங்கள். அல்லேலூயா. தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள், தேவனுடைய அழைப்பை பெற்ற யாராயிருந்தாலும், தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்த யாராயிருந்தாலும் அவர்களோடு மோதுவது உனக்கு ஆபத்து, நீதான் பலவீனப்பட்டு போவாய். அவனோடு போராடி நீ ஜெயிக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செங்கடலிலே நடந்தது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அழகாய் செங்கடலை கடந்து போனார்கள். பின்னாலே பார்வோனின் சேனை செங்கடலிலே பிரவேசித்தார்கள். கர்த்தர் சமுத்திரத்தை அவர்களுக்கு மேலே திரும்ப பண்ணினார். இதுவரை சமுத்திரம் இஸ்ரவேலர்களுக்கு பாதுகாவலின் மதில் போல நின்றது. அழிக்கின்ற சமுத்திரமே பாதுகாக்கின்ற மதிலாய் மாற்றி கொடுத்தார்.
விழுங்கு போகின்ற விழுங்கி போடுகின்ற தண்ணீரையே அவர்கள் விழாமல் வழி நடப்பதற்குள்ள பாதுகாவலான மதில்களாக நிறுத்தி கொடுத்தார். ஏன் ஒரு கரம் தட்டக்கூடாது? கவனிக்கிறீர்களா பிரசங்கத்தை? உங்களுடைய வாழ்க்கையிலே எது உங்களை அழிக்க வருகிறதோ அதையே பாதுகாவலாய் நிறுத்துகிற கர்த்தரிவர். ஆமென். அல்லேலூயா. உள்ளே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி பாதுகாத்து ஆச்சரியமாய் கொண்டு வந்தார். காரணம் என்ன? அவருடைய அழைப்பை கேட்டு புறப்பட்ட ஜனங்கள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அவருடைய மேன்மை, அதுதான் அவருடைய மேன்மை. அவளிடத்தில் குறைகள் இல்லையா? அவளிடத்தில் தவறுகள் இல்லையா? இருந்தது. ஆனால் தேவன் அவளுடைய அழைப்பின் கீழ்ப்படிதலை காண்கிறார். அவளை சீர்படுத்துவார். அதே வேளையிலே அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை சிற்சில உபத்திரவங்களினால் சீர்படுத்துவார். ஆனால் அழைக்கப்பட்டு கீழ்ப்படிந்த பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் எஸ்தரின் காலத்திலே தேவ ஜனத்திற்கு ஆமான் மூலமாக பயங்கரமான நெருக்கம் வந்தது. அந்த நெருக்கத்தின் வேளையிலும் அப்படித்தான். அந்த ஆமான் தேவ பிள்ளையாகிய மொர்தெகாய்க்கு எதிராக செய்த அதே தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதருக்கு எதிராக எழுதப்பட்ட ராஜாவின் கையெழுத்து யூதருக்கு அனுகூலமாக மாற்றி எழுதப்பட்டது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அன்றும் கிரியை செய்த கர்த்தர் இன்றும் கிரியை செய்ய வல்லவர். பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவ ஜனங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். மாத்திரமல்ல, தேவ ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பாதுகாக்கிற தேவன் அவர். தேவ ஜனங்கள் வனாந்திர பாதையில் நடந்து வந்த பொழுது ஒரு நாள் கூட அவர்களுக்கு ஆகார தட்டுப்பாடு இல்லாமல் வானத்தை திறந்து ஆகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இறைச்சியின் மேல் ஆசை வைத்த பொழுது அதையும் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. வஸ்திரம் பழையதாய் போகல. 40 ஆண்டுகள் அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. ஹல்லேலூயா. காரணம் என்ன? வனாந்திர வெயில்ல நடந்தா வஸ்திரம் எப்படி இருக்கும்? வனாந்திர வெயில்ல நடந்து இந்த பாதரட்சைகள் எல்லாம் என்ன ஆகும்? ஆனா பாதரட்சை கிழியவே இல்லையா, வஸ்திரங்கள் பழசாய் போகவே இல்லையா. எவ்வளவு அற்புதமா நடத்தினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் காலையில மேகஸ்தம்பத்துல இருந்தார். பக்கா ஏசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல யாராலும் போட முடியாத ஏசி போட்டு கொடுத்திருக்கிறார். மேகஸ்தம்பத்திலே வந்தார். அல்லேலூயா. மேகத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேகம் வந்தா அவ்வளவு குளிரா இருக்கும். நான் ஒருத்தர் ஒரு மலையின் மேலே ஏறி போய் உட்கார்ந்துருந்தோம். உயரமான மலையில ஏறி கொஞ்ச நேரம் நாங்கள் ஜோமணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு மேகம் வந்தது. அந்த மேகம் வந்து கொஞ்ச நேரம் எங்களை கடந்து போகும் மட்டும் அத்தனை குளிர்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவரை அவ்வளவு வெயில் போடு போடுன்னு போட்டுக்கொண்டு இருந்தது. பாருங்கள், மேகம் வந்தாலே ஒரு குளிர்ச்சி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்து ஏசி எல்லாம் நிக்காது. அந்த மாதிரி கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நைட்டு ஹீட்டர் போட்டு விட்டார். நைட் என்ன போட்டாரு? அக்னி ஸ்தம்பத்திலே வந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹீட்டர் போட்டு விட்டார். நமக்கு ஹீட்டர் எல்லாம் தெரியாது, நமக்கு தேவையில்லை. வட இந்தியா மற்றபடி பனி உள்ள நாடுகளில் போகும்போது தான் ஹீட்டரை பற்றி நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அவ்வளவு தூரம் வஸ்திரம் பழமையாய் போகாமல் பாதரட்சை அத்து போகாமல் அழகாய் நடத்தினார். தேவன் நம்முடைய வஸ்திரங்களையும் பாதுகாக்கிறவர், பாதரட்சைகளையும் பாதுகாக்கிறவர். நமக்கு ஆகாரம் வேண்டும் என்று ஆகாரம் தந்து ஜனங்களை பாதுகாக்கிறவர். என்னென்ன விதத்தில் பாதுகாக்க வேண்டுமோ அத்தனை விதத்திலும் தாம் அழைத்த ஜனங்களை, தமது அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தம்மை நம்பி வந்திருக்கிற ஜனங்களை நிச்சயம் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். ஆமென். இஸ்ரவேலியன் ஜனமே என்றோ இடரிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். காப்பி
ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை கூட நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 14 இன்னொரு அருமையான சம்பவத்தை நாம் படிக்கின்றோம். 14:25 முதல் 35 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திடீரென்று கடலின் மேல் நடந்து வருகிறார். சீடர்கள் ஏற்கனவே படகிலே கடல் நடுவிலே இருக்கிறார்கள். அங்கேயும் ஒரு கொந்தளிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு நடந்து வருகிறதை பேதுரு பார்த்து, நீரே ஆனால் நானும் கடலின் மேல் நடக்கும்படி செய்யும் என்று கேட்டான். அப்பொழுது இயேசு அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான அழைப்பை கொடுத்தார். வா வா, தனிப்பட்ட முறையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான அழைப்பு. அந்த அழைப்பின் வார்த்தை எடுத்து அவன் தைரியத்தோடு அந்த படகை விட்டு, அந்த கொந்தளிப்பான சூழ்நிலையிலே தைரியத்தோடு கடலின் மேல் கால் எடுத்து வைத்தான், கடலின் மேல் நடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று காற்று இன்னும் பலமா இருக்கிறதை அவன் பார்த்து, அமிழ்ந்து போகிற வேளையிலே இயேசு தம்முடைய அழைப்பை ஏற்று இறங்கி வந்தவனை முழுகி போக விடாதபடி கரந்தூக்கி எடுத்து அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. தேவ ஜனத்திற்கு பாதுகாவல் கொடுக்கிறவர் ஒரு தனி மனிதனுக்கும் பாதுகாவல் தருகின்றார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு தனி மனிதன், ஒரு தனி மனுஷி. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் அந்த அழைப்புக்கு பின்னே வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற விழுங்கப்படுகின்ற நிலைகள் வந்தால் இயேசு உங்களை கைவிட மாட்டார். அந்த சூழ்நிலையிலும் உங்களை கரம் தூக்கி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுகிற. பேதுருவை ஏன் காப்பாற்றினார்? அவன் அழைக்கப்பட்டவன். அவனுக்கு இங்கே விசேஷமான ஒரு அழைப்பு, விசுவாச பாதையில் நடப்பதற்காக ஒரு விசேஷித்த அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை அவன் ஏற்றெடுத்து வந்தான். அதற்கு முன்னமே மத்தேயு 14:18-20 படிக்கும் பொழுது, அவன் மீன்பிடி தொழில் வெற்றிகரமாய் செய்து கொண்டிருந்ததான வேளையிலே இயேசுவானவர் அவனை தேடி வந்து, சீமோனே என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஒரு ஊழிய அழைப்பை கொடுத்தார். அந்த ஊழிய அழைப்பு அவனுக்கும் அவன் சகோதரன் அந்திரேயாவுக்கும் கொடுக்கப்பட்டது. அவனுடைய உறவினர்கள் யோவான் யாக்கோபுக்கும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பின்பற்றினார்கள். பேதுரு ஊழிய அழைப்பை பெற்றவன். இங்கே விசேஷமாய் ஒரு விசுவாச அனுபவத்தில் நடக்கும்படியாக விருப்பத்துடன் அழைப்பை பெற்றுக்கொண்டவன். இப்படிப்பட்ட அழைப்புகள் அவன் மேல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பு அவன் மேல் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பேதுரு ஒருபோதும் விழுந்து போக தேவன் விடுவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மேல் வருகிற சில தனி அழைப்புகள் இருக்கின்றது. கர்த்தருடைய முழுநேர சேவைக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு உங்கள் மேல் இருக்கும் என்றால் நீங்கள் அதற்காக புறப்பட்டு வர வேண்டும். வருவீர்கள் என்றால் முழு பாதுகாவல் உண்டு, எங்கு விழுந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அழைப்புக்கு கீழ்ப்படியணும். சில விசுவாச அனுபவங்களில் நடக்கும்படி சில பகுதிகளில், வாழ்க்கையில் சில பகுதிகளிலே சில அழைப்பு வருகிறது. நாம் விரும்புகிறோம், வசனத்தை கேள்விப்படும் போது இந்த ஒரு மேன்மையான வாழ்வு எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறோம். வா என்று அழைக்கிறார். அந்த அழைப்பை கேட்டு தைரியத்தோடு காலெடுத்து வைக்கிறோம். பாதி வழியில் போராட்டம். இந்த போராட்டத்தில் கட்டாயம் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இயேசுடைய அழைப்பை ஏற்று வந்த தனி நபர்கள் ஒரு நாளும் தங்கள் வாழ்வை இழந்து போனது இல்லை, தோற்று போனது இல்லை. இந்த பேதுருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 22:61 ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வேகமாய் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து மனங்க சொந்த அழுது மனம் திரும்பினான். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், பேதுரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிற்காமல் விழுந்து போகிறதுக்குள்ள ஒரு அனுபவம் வந்திருக்கிறது. இயேசுவை மறுதலித்து விட்டு அப்படியே மிகவும் ஒரு பின்மாற்றக்காரனாக தோல்வி கண்டவனாக நிற்கிறான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் திரும்பி அவனை பார்த்தார். அல்லேலூயா. அன்றைக்கு கடலில் முழுக இருந்தவனை கரம் பிடித்து தூக்கினார். இன்றைக்கு அதுபோல இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போக இருக்கிற அவனை தன்னுடைய கண் பார்வையினால் பார்த்து தூக்கி நிறுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த பேதுரு என்கிற மனிதன் இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பை பெற்று அவரை பின்பற்றின ஒரு மனிதன். அவன் இயேசுடைய அழைப்பை எப்பொழுதும் மறவாதவன். இயேசுவோடு அவன் புறப்பட்டு வந்து விட்டான், தன்னுடைய தொழிலை விட்டு விட்டான். இப்படி இயேசு எந்த அழைப்பை கொடுத்தாரோ அந்த அழைப்பை ஏற்று அவரை பின்பற்றினவன். அதனால அவன் வீழ்ச்சி அடைந்து விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தர் கைவிடவே இல்லை. அன்று கடலிலே எப்படி கைப்பிடித்து சரீரத்திலே சரீர வாழ்விலே காப்பாற்றினாரோ அதுபோல இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்விலே அவருடைய ஒரு பார்வையினாலே அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. சில வேளை சோர்வுகள் வரும், அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் பின்மாற்ற நிலைகள் வரும், விழுந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும், இடரல்கள் வரும், பலவிதமான கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அந்த வேளையிலும் ஒன்று நிச்சயம், அழைப்பை ஏற்று அழைப்பில் உண்மையோடு பின்பற்றின கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்தின் நடுவிலே பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே அத்தனை கேள்விகள் நடுவில், அத்தனை பரியாசங்கள் நடுவிலே, அடி உதைகள் நடுவிலே இயேசு கிறிஸ்து இவனை திரும்பி பார்த்தார். ஹல்லேலூயா. அது ஒரு ஆச்சரியமான காரியம். எப்படி ஒரு மனிதன் இவ்வளவு பாடு சகிக்கும் பொழுது அங்கே சேவல் கூவுகிறதையும் பேதுருவுக்கு சம்பவிக்கிறதையும் எப்படி இவர் நினைவு கூற முடியும்? இவருக்கு எவ்வளவு அடிகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பரிகாசங்கள். இதன் நடுவில் தன் வேதனையே தலைக்கு மேல் போன நேரத்திலே ஒரு தனி மனிதன், என்னால் அழைக்கப்பட்டவன், என்னை உத்தமமாய் பின்பற்றினவன் இன்றைக்கு மறுதளித்து விட்டான், நிற்க முடியாமல் தள்ளாடி போனான். அவனை பார்க்க வேண்டும், அவனை தூக்க வேண்டும் என்ற கரிசனை உள்ளவர். அந்த பாடுகளின் நடுவிலே அவ்வளவு கரிசனையோடு தூக்கி எடுத்த கர்த்தர் இன்றைக்கு மகிமை அடைந்து பிதாவின் வலது பாரிசத்தில் மேன்மையாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் உன்னையும் என்னையும் தூக்கி எடுக்காமல் இருப்பாரோ? ஆமென். ஹல்லேலூயா. அத்தனை பாடுகள் நடுவில், கஷ்டத்தின் நடுவில் கூட அழைக்கப்பட்டவனை, அழைப்பிலே பின்பற்றினவனை கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு அவர் நல்ல நிலையில் மேன்மையா இருக்கிறார், நிச்சயம் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விசுவாசம் அவர் மேல் வர்த்திக்கட்டும், உறுதிப்படட்டும், பெருகட்டும். பிரியமானவர்களே, இயேசு நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். இதே பேதுரு மறுபடியும் ஒரு விசை மறுதளித்து பழைய தொழில் செய்யும்படி போய்விட்ட நேரத்திலும் கூட யோவான் 21:5-6 ஆகிய வசனங்களில் படிக்கிறோம், அங்கேயும் உயிர்த்தெழுந்த கர்த்தர், உயிர்த்தெழுந்த மகிமையோடு வல்லமையோடு நிற்கிற கர்த்தர் அதிலும் தாழ்மை எடுத்து இந்த பேதுருவை தேடி வந்தார். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள கர்த்தர். இவர் மனுஷகுமாரனாக உலகத்தில் நடமாடி கொண்டிருந்த இயேசு அல்ல, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நிற்கிற கர்த்தர். ஆனாலும் பேதுருவுக்காக மறுபடியும் தாழ்த்தி அவர் கடற்கரையிலே வந்து நின்று பிள்ளைகளே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. தூக்கி எடுக்கும்படி வந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு நாள் என் அழைப்பை கேட்டு தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வந்தவன், ஒரு நாள் படகுல எல்லாரும் இருந்த பொழுதும் என்னை பின்பற்ற வேண்டும், என்னை போல வாழ வேண்டும், என்னை போல நடக்க வேண்டும் என்று அந்த கடலிலே இறங்கி வந்தவன் இவனை கைவிடக்கூடாது. இவன் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்தவன். ஹல்லேலூயா. இந்த அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் தந்த இவ்விதமான விசேஷித்த சில பிரதிஷ்டைகள், விசேஷித்த சில பொருத்தனைகள் உங்கள் வாழ்விலே உண்டு. மற்றவர்கள் எல்லாருக்கும் இருக்காத சில விசேஷமான பொருத்தனைகளும் தீர்மானங்களும் உங்கள் வாழ்வில் உண்டு. அது தேவன் உங்களுக்கு தந்தது. அந்த அழைப்பிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாதையிலே சோதனைகள் வருகிறது, நிற்க முடியாத நிலைகள் வருகிறது. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் அழைத்து நீங்கள் புறப்பட்டது உண்மை என்றால் ஒருபோதும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, தேவ ஜனம், அழைக்கப்பட்ட ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தனிநபரை அவர் கைவிடவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையும் இயேசு கைவிட மாட்டார். இன்றைக்கு எத்தனை பாரத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, தளர்ந்த நிலையிலே, சோர்ந்த நிலையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் தள்ளாடின நிலையிலே, நான் நிற்பேனா விழுந்து போவேனா என்று சொல்லுகிற பின்மாற்ற நிலைகளிலே, மங்கி போன அனுபவங்களிலே, எந்த அனுபவங்களில் நீங்கள் ஆயிருந்தாலும் இந்த வேளை இயேசுவை நோக்கி பாருங்கள். கட்டாயமாக இயேசு நம்மை கைவிட மாட்டார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பயபக்தியோடு முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க நாள், இன்றைக்கு மறுபடியும் நம்மை தூக்கி நம்முடைய நிலையில் நிறுத்துகிற நாள். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பாருங்கள். ஜெபத்திற்கு எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை பாதுகாக்க
வல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டார், ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டார். இந்த பகல் வேளை கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். தேவ ஜனமே, தேவ ஜனமே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமேன். அப்படியானால் ஏன் எனக்கு சில உபத்திரவங்கள்? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் இன்னும் மேன்மையான நிலைக்கு கொண்டு வருவதற்காகவும் மட்டுமே. தளர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்வுக்கு இடமளிக்க வேண்டாம். தோல்வி கிடையாது, தோல்வி கிடையாது. சாத்தான் அப்படி சொல்லுவான், அதை நம்பி விடாதே. தோல்வி உனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. சோதனைகள் மட்டும்தான் உண்டு, உபத்திரவங்கள் மட்டும்தான் உண்டு, தோல்வி கிடையாது. கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். உன் குடும்பம் தோல்வி அடையாது, உன் தொழில் தோல்வி அடையாது, உன் கையின் பிரயாசம் தோல்வி அடையாது. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை நீ. உனக்காக வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே, உனக்காக பேசுவேன் என்று சொன்னாரே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னாரே. இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 30, 60, 100 இது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக எழும்பி பலன் கொடுக்கட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன், 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமது வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது அன்பான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உமது தைரியமூட்டும் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டு. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்னீரே. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நிமிடம் வலது கரத்தை நெஞ்சிலே வைத்து இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், என்னை நீர் அழைத்தீர், நான் உமது அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிறேன், என்னை ஒரு போதும் நீர் கைவிட மாட்டீர். தைரியமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உள் மனதிலிருந்து சொல்லுங்க. இந்த அறிக்கை உங்களை தலை நிமிர்ந்து நிக்க பண்ண போகிறது. என்னை அழைத்த நீர் உண்மை உள்ளவர், நீர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீர். இந்த சோதனைகள் உபத்திரவங்களை கண்டு நான் இனி தொய்ந்து போகிறது இல்லை. உங்க பாதத்தை முத்தம் செய்து நான் மறுபடியும் பரிசுத்தம் அடைந்து தலை நிமிர்ந்து நடக்க போகிறேன், வெற்றியாய் ஜீவிக்க போகிறேன். எனக்கு தோல்வி கிடையாது. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எனக்கு தோல்வி கிடையாது. சாத்தானே, நீ சொல்லுவது தவறு. நான் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை, அழைப்புக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை பின்பற்றுகிற தேவ பிள்ளை. எனக்கு தோல்வி கிடையாது. உனக்கு தான் தோல்வி, உனக்கு தான் தோல்வி சாத்தானே. எனக்கு தோல்வி கிடையாது, எனக்கு வீழ்ச்சி கிடையாது. நீ தான் விழுந்து போனவன், எனக்கு வீழ்ச்சி கிடையாது. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வலுவாதபடி என்னை காக்க வல்லவர். கரை திரை ஒன்றுமில்லாமல் மாசற்றவனாய் மாசற்றவளாய் என்னை பிதாவின் சன்னிதானத்தில் கொண்டு நிறுத்த இயேசு வல்லவர். சொல்லுகிறீர்களா? ஆமென். சாத்தானுக்கு இதுதான் சவுக்கடி, சவுக்கடி, சவுக்கடி. ஓடி போகிறான், ஓடி போகிறான். மறுபடியும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துவோம். ஒரு பெரிய விசுவாச தைரியம் தேவ பிள்ளைகளை குடிகொள்ளட்டும், தேவ பிள்ளைகளை நிரப்பட்டும். Yes, hallelujah. Rikaba shalaba kabalaba urababa barakaba shabalaba kabalaba ribalaba shandala. ஆவியானவரே, ஒரு விசுவாச தைரியம் ஒரு பிள்ளைகளை நிரப்புவதாக. எழும்பி பிரகாசிப்பார்களாக, தூசியை உதறிவிட்டு எழும்புவார்களாக. எங்களை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர், ஆகவே நாங்கள் அசைக்கப்பட்டு போவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமது வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது. நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆமேன். அந்த மாபெரும் விசுவாசத்தோடு அழைத்தவர், ஒரு பொழுதும் அழைப்புக்கு கீழ்ப்படிந்த தேவ ஜனங்களை, தனி நபர்களை கைவிட்டதே இல்லை. வேதம் முழுவதும் சரித்திரத்தை தேடி 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 பார்க்கும் பொழுதும்
அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பின் பாதையில் உம்மை பின்பற்றும் பொழுது அவர்கள் ஒரு பொழுதும் அழிந்து போனதில்லை, விழுந்து போனதில்லை, தோற்று போனது இல்லை என்பதை இந்த பரிசுத்த வேதாகமம் ஆணித்தரமாய் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே எங்களுக்குள் நீர் தந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட இன்றைக்கு இந்த வார்த்தைகளை எங்களுடைய ஒரு அஸ்திவாரமாய் பலனாய் எடுத்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அழைப்பின் வழியிலே தொடர்ந்து வருகிறோம், தொடர்ந்து வருகிறோம், தொடர்ந்து வருகிறோம். சூழ்நிலைகள், கொந்தளிப்புகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் இவைகளை கண்டு அஞ்சாமல் வருகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். காரணம், நீரங்களுக்கு முன்னே செல்லுகிறேன், நீரங்களுக்காய் கிரியை செய்கிறேன், உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடுவேன் சொன்னீர், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன் சொன்னீர், நான் பேசுவேன் என்று சொன்னீர். ஆமேன். காற்றையும் கடலையும் பார்த்து பேசின தேவன் அல்லவா? வியாதிகளை பார்த்து பேசினீர், பிசாசுகளை பார்த்து பேசினீர், எங்களுக்காக பேசினீர் அப்பா, எங்களுக்காகத்தான் பேசினீர் ஆண்டவரே. இன்னும் பேசுவீர், இன்னும் பேசுவீர் ஆண்டவரே. இந்த பெரிய விசுவாசத்தோடு இது ஆராதனை எழும்பி செல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி உண்டாக செய்யும். யார் சோர்ந்து தளர்ந்து தொய்ந்து தத்தளித்து வந்தார்களோ அவள் வாழ்க்கைகள் எழும்பட்டும். யார் சிக்குண்டு நெருக்கப்பட்டு ஆண்டவரை நசுக்கப்பட்டு கசக்கப்பட்டு வந்தார்களோ அவளுடைய வாழ்க்கை மறுபடியும் பிரகாசித்து மலரும்படி செய்வீராக. உமது அழைப்பை ஒரு விசை கூட உறுதிப்படுத்தும். நீர் அழைத்த அழைப்பும் உமது கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை பிடித்து கொள்ளுகிறோம். அழைப்பு மாறவில்லையே, நாங்கள் தான் சற்று மாறிவிட்டோம், எங்களை மன்னித்து விடும். அந்த அழைப்புக்குள்ளே மறுபடியும் வருகிறோம். எங்களை நிலைநிறுத்தும் தகப்பனே, கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன். இயேசுவே நினைத்தருளும், அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர், இவர்களை நினைத்தருளும், தவறுகளை மன்னியும், குறைகளை அகற்றும், ஆண்டவரே குற்றங்களை உணர்த்தி திருத்தும். ஆனால் ஒருபோதும் கைவிடாதீரும், ஒருபோதும் கைவிடாதீரும். அது வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.